நேற்று தான் டீட்டெயிலாக பேசணும். இந்த டிஐஜி அவருடைய இதை மட்டும் நான் எடுத்துகிட்டு போயிடுறேண்ணா, முதல்ல பேசிடுறேங்கண்ணா. நம்முடைய பத்திரிகை நண்பர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி சார்பாக எங்களுடைய மதிய வணக்கத்தை தெரிவித்து, சகோதர சகோதரிகளே, கோயம்புத்தூர் குறிப்பாக இந்த சரகத்தில் டிஐஜியாக பணியாற்றிய ஐயா விஜயகுமார் அவர்கள் இன்று நம்மோடு இல்லை என்கின்ற செய்தி நிச்சயமாக நம் அனைவருக்கும் கூட ஒரு துக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இதே காவல்துறையில் நானும் ஒரு 9 ஆண்டு காலம் பணியாற்றிருக்கின்றேன். நினைக்கும் பொழுது எனக்கு துக்கம் என்பது இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கு. காரணம், விஜயகுமார் சார் அவர்களை பொறுத்தவரை இந்த பகுதியில் இருக்கக்கூடிய எல்லோருமே, பத்திரிகை நண்பர்கள், பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள், மாற்று அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லோருமே அவர் மீது மிகுந்த ஒரு மரியாதையை வச்சிருந்தார். நல்ல ஒரு அதிகாரியாக பணியாற்றியவர், ரொம்ப எஃபிஷியன்ட் இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர்னு போலீஸ் நண்பர்கள்லாம் சொல்கிறாங்க. ரொம்ப ஐஓவா கேஸ்லாம் நல்லா நடத்துவாருங்க ஐயான்னு. குறிப்பாக ஏழை மக்களின் மீது ஒரு தனி கவனம் செலுத்தக்கூடிய அதிகாரியாக கூட இதற்கு முன்பு பணியாற்றிய சென்னையோ, அவர் காவல்துறை கண்காணிப்பாளராக 4 மாவட்டத்தில் பணியாற்றிருக்காங்க கேள்விப்பட்டேன். கோயம்புத்தூரில் எல்லோரும் சொல்லக்கூடியது, ஏழை மக்களுக்கு எப்பொழுதுமே மிக நெருங்கிய ஒரு காவல்துறை அதிகாரியாக பணிபுரிந்திருக்கின்றார். ஆனால் இன்னைக்கு வேற மாநிலத்தில் நடப்பது தமிழகத்துக்குள்ள நடக்க ஆரம்பித்திருக்கிறது. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா சிஆர்பிஎஃப்ல, சிஏஎஸ்எஃப்ல, மத்திய பாதுகாப்பு படை பிரிவில் நாம் வந்து சூசைடு பை ஆஃபீஸர்ஸ் பார்த்துருக்கோம். குறிப்பாக நான் வந்து நார்தன் பகுதியில் பார்த்துருக்கேன், அதிகாரிகள் வந்து தங்களுடைய சர்வீஸ் ரிவால்வர் பிஸ்டல், பாதுகாப்பு அதிகாரியினுடைய பிஸ்டல் ரிவால்வரை வச்சு சூசைட் பண்ணிக்கிறது அங்கே பார்த்துருக்கோம். தமிழகத்தில் முதன்முறையாக இதை பார்க்கணும். இதற்கு காரணம் 1000 இருந்தாலும் கூட 2 பொதுப்படையான காரணத்தை உங்கள் முன்னால் வைக்க வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை. முதல்ல காவல்துறையில் இருக்கக்கூடிய பணி அழுத்தம். இந்த காவல்துறையில் குறிப்பாக அடிமட்டத்தில் கான்ஸ்டபிள், ஹெட் கான்ஸ்டபிள், அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டர், ஸ்பெஷல் சப் இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர், இந்த கேட்டகரியில் அவர்களுக்கு இருக்கக்கூடிய மன அழுத்தம் என்பது எந்த ஒரு துறையிலும் இல்லாத ஒரு உச்சகட்ட மன அழுத்தம் அவர்களுக்கு இருக்கு. அதற்கு மேலே அதிகாரிகள் இருக்காங்க, சப் இன்ஸ்பெக்டர், இன்ஸ்பெக்டர், டெப்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ், சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ், டிஐஜி, ஐஜி, இவங்கெல்லாம் இவர்களுடைய அழுத்தம் என்பது வேறு மாதிரி ஒரு அழுத்தம். இது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மன அழுத்தம். ஒரு அரசியல் கட்சி வரும்பொழுது அதுக்கு ஒரு மன அழுத்தம் வரும், வேலை பளுவு அதிகமாக இருக்கும், டிரான்ஸ்ஃபர் எங்கேயோ ஒரு இடத்துல இருப்பாங்க, குடும்பம் ஒரு இடத்துல இருக்கும், எந்தவித வடிகாலும் இல்லாமல் 1000 கிலோமீட்டர் தாண்டி ஒரு இடத்துல வேலை செய்வாங்க. இதை தொடர்ந்து இந்தியாவில் பல இடத்துல நாம் பேசி கொண்டிருக்கின்றோம், காவல்துறையை முதல்ல சீரமைக்க வேண்டும், காவல்துறையினுடைய மன அழுத்தத்தை குறைக்க வேண்டும். தமிழகம் முன்னோடியாக இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய எதிர்பார்ப்பு மட்டுமல்ல கோரிக்கையும் கூட. இன்றைக்கு தமிழகத்தில் 10,000 காலி பணியிடங்கள் காவல்துறையில் இருக்கு. அதை நாம் ஃபில் பண்ணிட்டாவே அந்த 10,000 பேர் எக்ஸ்ட்ரா வந்து வேலையை செய்ய போகிறாங்க. இருக்கக்கூடிய காவல்துறை சகோதர சகோதரிகளுக்கு அந்த பணி அழுத்தம் என்பது முதல்ல குறையும். அதனால் முதலமைச்சர் அவர்கள் உண்மையாலுமே டிஐஜி விஜயகுமார் அவர்களுக்கு ஒரு மரியாதை செலுத்துகிறார் அப்படின்னா, மிக வேகமாக போர்க்கால அடிப்படையில் இந்த வருஷம் ஒரு 5,000, அடுத்த வருஷம் ஒரு 5,000, 2 வருஷத்தில் 10,000 முடிச்சிடலாம். ரிட்டையர்மெண்ட் பார்த்தீங்கன்னா அது எப்படி இருந்தாலும் வருஷத்துக்கு ஒரு சிக்னிஃபிகண்ட் நம்பர் ரிட்டையர்மெண்ட் வந்துருவாங்க. அதனால் போர்க்கார அடிப்படையில் 2 ஆண்டுகளில் தமிழகத்தில் மொத்தமாக காவல்துறையினுடைய காலி பணியிடங்களை மொத்தமாக அதை ஃபுல்ஃபில் பண்ணணும். இரண்டாவது, இதற்காகவே திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் முன்னாள் நீதியரசர் ஐயா சி டி செல்வம் அவர்கள் தலைமையில் ஒரு குழு அமைச்சிருந்தாங்க. அந்த குழுவினுடைய அறிக்கை இன்னும் வரல. அந்த அறிக்கையை பொதுவெளியில் வச்சு நீதியரசர் சி டி செல்வம் ஐயா சொல்லியிருக்கக்கூடிய முக்கியமான கருத்துக்கள் இருந்ததுன்னா அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணும். மூன்றாவது, சுப்ரீம் கோர்ட்டு 2006 பிரகாஷ் சிங் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அந்த கேஸில் ஐயா சோலி சொரப்ஜி அவர்கள், ரிபேரியோ அவர்கள், இந்தியாவுடைய தலை சிறந்த காவல் அதிகாரிகள் பிரகாஷ் சிங் அவங்க, அவங்க எல்லாத்தையும் கலந்தாலோசித்து சுப்ரீம் கோர்ட்டில் 2006 பிரகாஷ் சிங் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற கேஸில் சுப்ரீம் கோர்ட் சில நடைமுறைப்படுத்த வேண்டிய முக்கியமான விஷயங்களை தீர்ப்பாக கொடுத்துருக்காங்க. அதை தமிழக அரசு ஒரு குழுவை போட்டு அந்த தீர்ப்பை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். காவல்துறைக்கு 2 ஆண்டுகளுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடையாது, 2 இயர்ஸ்க்கு நோ டிரான்ஸ்ஃபர், அவங்களுக்கு மேலே ஒரு போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் போர்டு கொண்டு வரணும், அவர்களுடைய பணி இடங்கள் எங்கே வேலை செய்கிறாங்களோ அதில் குறைந்தபட்ச ஃபெசிலிட்டி இருக்கணும், டாய்லெட் ஃபெசிலிட்டி, கேன்டீன் ஃபெசிலிட்டி, ட்ராவல் பண்ணுறக்கு டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி. 1000 சகோதரர்கள் பந்தோபஸ்துக்கு வர்றாங்க, ஆனால் பந்தோபஸ்தில் இன்னைக்கு காவல்துறை சகோதரர்கள் டாய்லெட்டு போகிறதுக்கு கூட அவங்களுக்கு ஒரு டாய்லெட் வண்டி இல்லை. அதெல்லாம் வேகமாக கொண்டு வரணும். குடிக்கின்ற தண்ணீரை எல்லா இடத்துலையும் வைக்கணும்.
இரண்டாவது கம்பல்சரி வாரத்துக்கு ஒரு நாள் விடுமுறை கொடுக்கணும். இது கர்நாடகா மாநிலத்தில் நான் பரிந்துரையும் பொழுது இதை வந்து ஸ்ட்ரிக்டாக பண்ணுவோம். வாரத்துக்கு ஒரு நாள் கட்டாயமாக அவர்கள் விடுப்பு எடுக்க வேண்டும். அந்த விடுப்பு எடுத்தால் தான் ஆறு நாள் வேலை செய்ய முடியும். அதே போல் அவர்களுக்கு பிளாக் லீவ் வருஷத்துக்கு இரண்டு முறை 10-10 நாட்கள் அல்லது 15-15 நாட்கள் கொடுக்கணும். காவல்துறையில் இருக்கக்கூடிய ஒரு ஒருத்தருக்கும் வருஷத்தில் பிளாக் லீவ் கொடுக்கணும். குறிப்பாக கான்ஸ்டபிள்லேருந்து ஆரம்பித்து அதிகாரிகளுக்கு. நான் உண்மையாலுமே 9 ஆண்டுகளில் காவல்துறையில் பணியாற்றிய பொழுது மொத்தமாக எடுத்த லீவ் பார்த்தீங்கன்னா 20 நாட்கள் விட கீழே தான் இருக்கும், 9 வருஷமும் சேர்த்து. அப்படி இருக்கும்பொழுது எப்படி மன அழுத்தத்தை சமாளித்து நீங்கள் மக்களுக்கு பணி செய்வீங்க? அதனால் இது ஒரு வாய்ப்பாக நான் பார்க்கிறேன். ஐயா விஜயகுமார் அவர்களுடைய ஒழுக்கமான நேர்மையான செயல்பாடு தமிழக மக்களுக்கு ரொம்ப அவரை கவர்ந்தெழுத்திருக்கிறது. அதனால் நான் பத்திரிகை நண்பர்களையும் வைக்கக்கூடிய வேண்டுகோள், இதை நீங்கள் பேசுனீங்கன்னா மக்கள் எடுத்துக்குவாங்க. பத்திரிகை நண்பர்கள் இதை ஸ்பெஷல் ஸ்டோரியாக போட்டு நீங்கள் இதை பேசுனீங்கன்னா தமிழக மக்கள் பத்திரிகை நண்பர்கள் மீது பெரிய மரியாதை வச்சுருக்காங்க. நீங்கள் இதை பேசணும், தமிழக அரசு இதை கம்பீரமாக எடுத்துக்கணும். இந்தியாவுடைய பெஸ்ட்டு போலீஸ் ஃபோர்ஸ் தமிழ்நாட்டில் இருக்குங்கிற பேரை நம்ம வாங்கணும். அதற்கு ஒரு 10,000 கோடி செலவானாலும் செலவு பண்ணலாம். இவ்வளோ பணம் வச்சுருக்கோம் அதில் என்ன அதில் செலவாகல் என்ன என் குழஞ்சி போகுது. 3 லட்சம் கோடி பட்ஜெட் போடுறோம். ஒரு காவல்துறை நண்பர்களுக்கு ஒரு 10,000 கோடி ரூபா அவங்களுடைய வெல்ஃபேர் மெஷர் கொடுத்தோம்னா அது எந்த நம்ம நாடு தேஞ்சு போயிருமோ அதில் ஒன்றாக. இரண்டாவது, குறிப்பாக டிஐஜி விஜயகுமார் அவர்களுடைய மரணம் என்பது ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம், தற்கொலையாக இருந்தாலும் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம், அதை ஒரு ஹைகோர்ட் சூப்பர்விஷனில் அது நடத்தப்படுது. ஒரு ஹைகோர்ட் சூப்பர்விஷனில் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் இந்த தற்கொலையை முழுதாக ஆராய வேண்டும். என்ன ஆச்சு, அதற்கு முன்தினம் என்ன ஆச்சு, யார்கிட்டையெல்லாம் தொலைபேசியில் பேசினாங்க, உயரதிகாரிகள் யார்கிட்டையெல்லாம் பேசினாங்க, ரிப்போர்ட்டிங் அத்தாரிட்டி யார், எந்த மாதிரி கேசஸ் அவர் இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க, எந்த மாதிரி கேசஸில் அவர் சூப்பர்வைஸ் பண்ணுறாரு, டிஜிபி சார்லேருந்து ஆரம்பித்து அவங்க இவங்களுக்கு நடந்தக்கூடிய உரையாடல்கள் என்னென்ன, மன அழுத்தத்திற்கான காரணம் என்ன, இதை வந்து ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேட்டிங் டீம் ஹைகோர்ட் சூப்பர்விஷனில் பண்ணேன்னா மக்களை காக்கக்கூடியவங்க காவல்துறை. இப்போ காவல்துறையை காக்கக்கூடியவங்க யார் அப்படிங்கிற நேர்மையான கேள்வி மக்களுக்கு வருது. அதை மாநில அரசு ஹோம் செக்ரட்டரி அவர்கள் கம்பீரமாக எடுத்துக்கொண்டு இதை செய்வார்கள் என்று நம்புகின்றேன். மூன்றாவது, இன்னைக்கு கோயம்புத்தூர் மண்ணுக்கு ஏடிஜிபி ஒரு அதிகாரி அவர்கள் வந்து பத்திரிகை நண்பர்களை சந்தித்திருப்பதாக கேள்விப்பட்டேன். அதில் சில கருத்துக்கள் அவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது இவர்களுக்கு வந்து ஆப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டர் இருந்துச்சு, ஓசிடி இருந்துச்சு, அது இருந்துச்சு இருந்துச்சுலாம் சொல்லியிருக்காங்க. இறந்த பிறகு ஒரு மனிதனை கொச்சைப்படுத்துவது நன்றாக இருக்காது என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அது என்ன இருந்தாலும் கூட அவருடைய ஆன்மா சாந்தி அடைய வேண்டும். அவருடைய குடும்பத்தினருக்கு இந்த நேரத்தில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய 8 கோடி மக்களும் குடும்பத்தினருக்கு நாம் ஆணிவேராக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் ஐயாவுனுடைய குடும்பத்தில் யார் இருக்காங்களோ குரூப் ஏ அரசு வேலை அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். ஏன்னா தமிழகத்திற்காக வேலை செஞ்சுருக்கிறாங்க, அவங்க குடும்பத்தை பார்த்துக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. இதை நான் இரண்டாவது பாயிண்டில் சொன்னது போல் முழுமையாக ஆராய வேண்டும் என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கருத்து. எந்த கேஸ் எல்லாம் இருந்துச்சு, என்னெல்லாம் இருந்துச்சு, யார்கிட்டலாம் பேசினாங்க. ஏன்னா காலையில் வாக்கிங் போகிறோன்னு கிளம்பி போகிறவரு தன்னுடைய ஹோம் ஆஃபீஸுக்கு போயிட்டு பாதுகாப்பு அதிகாரியை உள்ளே அழைத்து அவருடைய கைத்துப்பாக்கியை வாங்கி சுட்டு கொண்டிருப்பதாக பத்திரிகை நண்பர்கள் நியூஸ் போட்டிருக்கிறேன். இதை முழுமையாக ஆராய்ந்து சகோதரர் டிஐஜி விஜயகுமார் அவருடைய ஆன்மா சாந்தி அடைய வேண்டும். அதே நேரத்தில் இந்த தற்கொலை தூண்டப்பட்டதா, இதற்கு காரணம் இருக்கிறதா, இதற்கு என்ன காரணம், மன அழுத்தம் உட்பட எல்லா காரணத்தையும் ஆராய வேண்டும். பொதுவாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா காவல்துறை சகோதரர்களுக்குமே அவருடைய வெல்ஃபேர் மெஷருக்கு மாநில அரசு கவனம் கொடுக்க வேண்டும். சிடி செல்வம் நீதியரசர் அவருடைய அறிக்கையை உடனடியாக சமர்ப்பிக்க சொல்லி வெளியிட வேண்டும். 10,000 காலி பணியிடங்களை 2 ஆண்டுகளில் போர்க்கால் அடிப்படையில் தமிழக அரசு முழுமையாக 100% எல்லா போஸ்டையும் ஃபில்ஃபில் செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. எந்த ஒரு தற்கொலையாக இருந்தாலும் கூட உங்களுக்கு தெரியுங்கன்னா அது தற்கொலையாக இருந்தாலும் இறந்து போனவருடைய குடும்பத்திற்கு நியாயம் கிடைக்கணும். நம்பர் ஒன், இதுல சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சாதாரண மனிதர் அல்ல, ஒரு உச்சகட்டமான பொறுப்புல ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்து டிஐஜி பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு மக்களுடைய நன்மதிப்பை பெற்றிருக்கக்கூடிய அதிகாரி. இதுவரை தமிழகத்தில் நடக்காத ஒரு புது விஷயம் தமிழக மண்ணில் நடந்திருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. அது கோயம்புத்தூர் மண்ணில் நடந்திருக்கு. கோயம்புத்தூர் மண்ணில் ஜென்ரலாகவே வெரி பீஸ் லவ்விங் பீப்புள். அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே பீஸ் லவ்விங் பீப்புள். இங்கே வந்து போலீசிங் பண்ணுறது ரொம்ப சுலபம் மற்ற பகுதியை விட. அங்கே அவருடைய உயிரை மாய்த்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படி இருக்கும் பொழுது அது முறையாக விசாரிக்கப்பட வேண்டும் என்று எல்லோரும் பத்திரிகை நண்பர்கள் கேட்பது எந்த விதத்திலையும் தவறில்லை. அதில் நாம் சொல்வது போல மன அழுத்தம் உட்பட எல்லா அங்கிலையும் பார்க்கணும்.
இது தமிழகத்தினுடைய மொத்த காவல்துறையினுடைய வெல்ஃபேர் மெஷரை உயர்த்துவதற்கு ஒரு கான்வர்சேஷன் நடக்கும். இதை பற்றி யாரும் பேசக்கூடாதுன்னா எப்படி மக்கள் மன்றத்தில் வைக்க முடியும்? மக்கள் இதை பற்றி பேசுவாங்க. ஒரு நல்ல அதிகாரி அப்படிங்கிறதா தான் மக்கள் இன்னைக்கு கொதிச்சு போயிருக்கிறாங்க. எப்படி இந்த அதிகாரிக்கே இந்த மாதிரி ஆயிடுச்சேன்னு மக்கள், சாதாரண மக்கள் கேட்குறாங்க. அதனால் இது பத்திரிகை நண்பர்கள் கவனம் எடுத்து இதை ஒரு பெரிய கண்டினியூஸ் நியூஸாக நீங்கள் கொண்டு போகணும். அதே நேரத்தில் குடும்பத்தினுடைய ப்ரைவசியை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த மாதிரி நம்ம ஓசிடி அந்த மாதிரி ஒரு அதிகாரி 19 வெளியே சொல்லும் பொழுது தப்பான ஒரு கண்ணோட்டத்தை போயிடும். அது முறையாக விசாரிக்கப்பட்டு அதற்கு எஸ்ஐடி இருக்காங்க, ஹைகோர்ட் சூப்பர்விஷன், அவங்க சொல்லட்டும், மெடிக்கல் டாக்குமெண்ட்ஸ் எக்ஸாமின் பண்ணட்டும். ஒரு அதிகாரி இன்னொரு அதிகாரியை பற்றி சொல்லும் பொழுது என்ன ஆகும்னா மக்கள் மன்றத்தில் தப்பாக போயிடும். அந்த அதிகாரியினுடைய உயிருக்கு வாழ்ந்த வாழ்க்கைக்கு அர்த்தம் இல்லாமல் போயிடும். அதையெல்லாம் மாநில அரசு கவனத்தில் கொள்வார்கள் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு. இப்போ அவருக்கு இது போன்ற ஒரு மன அழுத்தம் இருந்ததாகவும் அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தது இதுவரைக்கும் தெரியாது, இப்போ மருத்துவர்களே தெரிஞ்சிருக்கு. அதற்கு பிறகு என்ன, உயர் அதிகாரிகள் இது சம்மந்தமாக சொல்லியிருக்கிறாரு. நம்ம விசேஷம் ஐடி கோயம்புத்தூர் கமிஷனர் வந்து அவருக்கு ஆலோசனை கொடுத்துருக்காங்க, கவுன்சிலிங் கொடுத்துருக்காங்க. கரெக்டு. அதாவது உயரதிகாரி உள்ளதான் ஏற்கனவே சொன்னது போல நான் பேசும்பொழுது வார்த்தைகளில் கொஞ்சம் கவனம் இருக்கணுங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்துங்கன்னா. காரணம், ஒரு அதிகாரியை பற்றி நம்ம பேசும்பொழுது சில ப்ரைவேட் மேட்டரை வந்து நம்ம ரொம்ப பப்ளிக் பண்ணக்கூடாது. காரணம், அதற்கு முறையாக ஒரு குழு தணிக்கை செய்து காரணம் சொல்லும் வரை நாமளாவே ப்ரீஎம்ட் பண்ணோம் அப்படின்னா நல்லா இருக்காது. வி கேனாட் ப்ரீஎம்ட். இப்போ நீங்கள் கேட்ட கேள்வியிலேயே பார்த்தீங்கன்னா அவர்கள் சொல்லியிருப்பதில் 2-3 பின் முரணாக இருக்குது. அதனால் முழுமையாக அது தீர்க்கப்பட வேண்டும், ஆராயப்பட வேண்டும். குறிப்பாக இந்த ஊரில் இதற்கு முன்பு இருந்த அமைச்சர் உங்களுக்கு தெரியும், இன்றைக்கி இடி கேஸ் போயிட்டுருக்கு, அதில் சம்மந்தப்பட்ட கேசஸ் கோயம்புத்தூரில் இருக்குது. எல்லாத்தையும் முழுமையாக பார்க்கணும். அதனால் நாங்கள் எதையும் ப்ரீஎம்ட் பண்ணல. அவருடைய உண்மையாலுமே அவருடைய இறப்புக்கு பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் மனதார அவருடைய ஆன்மா சாந்தி அடைய வேண்டும் நினைக்கிறோம். நல்ல அதிகாரி, அதிகாரிகள்லாம் ரொம்ப நல்லவங்க, ரொம்ப குறைவாக இருக்காங்க. ஆனாலும் இது முறையாக இதை என்கொயரி பண்ண வேண்டும் என்பது தான் எங்களுடைய இருந்தாலும் சூழ்நிலை. கோயம்புத்தூரனுடைய சூழ்நிலை எப்படி இருக்கு? இன்னைக்கு அதிகாரிகள் மீது உச்சபட்சமாக மன அழுத்தம். இந்த கேஸ் அங்க விடு, அந்த கேஸ் இப்படி விடு, இந்த கேஸ் இப்படி மாத்தி எழுது, இந்த கேஸ் சார்ஜ் ஷீட் போடு, இந்த கேஸ் இப்படி பண்ணு, உச்சபட்சமான மன அழுத்தம் இருக்கு. இந்த லெவல்ல ஒரு அதிகாரிகளுக்கு வேற என்னங்கண்ணா இருக்கும்? ஒரு கான்ஸ்டபிளுக்கு வந்து பிசிக்கல் லேபர், அது ஸ்ட்ரெஸ். டிஐஜி ஐஜி ரேங்க்ல உங்களுக்கு என்ன மன அழுத்தம் இருக்கும்? அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பொலிட்டிக்கல் ஸ்ட்ரெஸ் தானே இருக்க முடியும், வேற என்ன ஸ்ட்ரெஸ் இருக்கும்? நானும் கிட்டத்தட்ட அதே இடத்துல இருந்து வேலை செய்த அனுபவம் இருக்கிறனால சொல்றேங்க. அதனால நோபடி இஸ் வீக்குங்கண்ணா. வீக்கான மனுஷன்லாம் ஐபிஎஸ் குள்ளெல்லாம் பாஸ் ஆகி அந்த 2 ட்ரைனிங் எல்லாம் தாண்டிலாம் வர முடியாதுங்கண்ணா. அதெல்லாம் ரொம்ப கடினமான ட்ரைனிங். ஸோ மென்டலி யாரையும் வீக் என்ற ஒரு ஐபிஎஸ் அதிகாரியை சொல்றதை நான் ஏத்துக்க மாட்டேன். ஆனால் தூண்டுதல் என்ன? வாட் இஸ் த ட்ரிகர் ஃபேக்டர்? இஸ் இட் அ ஆக்குபேஷனல் ஸ்ட்ரெஸ்? இஸ் இட் அ ப்ரொஃபஷனல் ஸ்ட்ரெஸ்? வேற என்ன நடந்திருக்கு? மொபைல் போன் எல்லாம் எக்ஸாமின் பண்ணி கண்டுபிடிக்கும். ஆனால் ஐயா வந்து எனக்கு சீனியருங்கண்ணா, ஐயா வந்து ரொம்பவே சீனியர். ஏன்னா அவங்க வந்து டிஐஜி ரேங்க்ல, நான் இன்னைக்கு இருந்தால் சீனியர் எஸ்பியாக இருந்திருப்பாங்கண்ணா. எனக்கு ஒரு 2-3 பேட்ச் சீனியர். ஆனாலும் இந்த நேரத்தில் அவருடைய குடும்பத்திற்கு, குடும்பத்தினருக்கு, எல்லோரும் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம். அவன் அவர் இழந்த அவனுடைய அப்பா அம்மா எவ்வளோ கனவுகளோட ஐபிஎஸ் ஆக்கியிருப்பாங்க. இன்னைக்கு அவர் இல்லைங்கிறத யாரும் ஏற்றுக்க முடியாதுங்கன்னா பத்திரிகை நண்பர்களும் அவங்க குடும்பத்தோடு துணை இருக்கணும் நண்போடு கேட்டுக்கிறேன். நன்றிங்கண்ணா.